வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்இ கவர்னன்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, இல்லை கெசட்டில் நேம் மாற்றிருக்கீங்க, இல்லை ஆதாரில் நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேட்டை எப்படி கேன்சல் பண்ணுறது, அதாவது எப்படி ரத்து பண்ணி மீண்டும் புது சர்டிஃபிகேட்டை எப்படி வாங்கிறது அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் மக்கள் தொகை பெருக்கத்தினால மக்களுக்கு எளிய வகையில் சேவைகள், அதாவது அரசு சேவைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்னாளுமை, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டு கீழே டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனைத்து சேவைகளையும் ஆன்லைன் மூலமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு கடந்த ஒரு 5 வருடங்களாகவே நம்ம நடைமுறையில் இருக்குது. நிறைய பேர் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு tnesevai.tn.gov.in இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் இந்த பயனர் உள்நுழைவு சிட்டிசன் லாகின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதில் விண்ணப்பிக்கலாம். இதே அரசு இ சேவை மையங்களாக தான் துறை உள்நுழைவு டிபார்ட்மெண்ட் லாகின்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் பிஏஓஆர் எல்லாம் போய்ட்டு நமக்கு அப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட் ஆன்லைன்லேயே நம்ம எடுத்துக்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா isevaisupport.com வெப்சைட்டில் லிங்க்ஸ் அப்படிங்கிற அந்த டேப் மெனுக்குள்ளே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்குறது, எப்படி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது, பல முக்கிய துறைகளோட சர்வீசஸ் எல்லாமே இதில் இருக்கும். இல்லை எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஸ்டேட்டஸ்க்கான இங்கே லிங்க் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் வேணால் அந்த சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்து நீங்கள் எல்லாம் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் சர்டிஃபிகேட் நான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டவுன்லோட் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஏதாவது சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட உங்கள் சர்டிஃபிகேட்டே கூட நான் இப்போ சாம்பிளுக்கு ட்ரை பண்ணுறேன். இதை போட்டுட்டு இதில் அந்த கேப்ஷாவை டைப் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே April 2021 முன்னாடி அப்படின்னு சொன்னால் இந்த டவுன்லோட் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்து நீங்கள் உள்ளே வரணும். ஸோ இப்படி தான் வந்து சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது நம்ம இப்படி தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து கெசட்டில் ஏதாவது நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஆதாரில் ஏதாவது நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வந்து சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம மாற்றணும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற பழைய சர்டிஃபிகேட்டை வந்து கேன்சல் பண்ணணும். எனக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட் யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த க்ரீன் டிக்கு கீழே டெசிக்னேஷன் அப்படின்னு இருக்கும், அதாவது பதவி யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் ஜோனல் டெப்டி தாசில்தார் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதே லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இங்கே பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் வட்டாட்சியர், அதாவது தாசில்தார் வந்து உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போது இதை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை கேன்சல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட் எப்படியெல்லாம் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை கேன்சல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நமக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற வகைகள், அதாவது வழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிட்டிசன் ஆர் சிஎஸ்சி அந்த நம்ம முன்னாடி சொன்ன வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஆன்லைன்லேயே விஏஓக்கு போகுது, ஆர்ஐக்கு போகுது, அடுத்து டிடிக்கு போகுது. ஒரு டிடி வந்து ஒரு அப்ரூவிங் அத்தாரிட்டி, அதாவது கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிடி அப்ரூவ் பண்ணுவார். பட் சர்டிஃபிகேட் ஃப்ளோ வந்து டிஆர்ஓ வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் கூட அந்த சர்டிஃபிகேட் ஃப்ளோ இருக்கலாம் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ். ஸோ விஏஓ ஆர்ஐ வெரிஃபை பண்ணுற அந்த வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட், அது ஃபீல்டு வெரிஃபிகேஷனை பேஸ் பண்ணி டிடி தாசில்தார் ஆர்டிஓ இவங்க எல்லாருமே வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ரூவிங் அத்தாரிட்டி. அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது விஏஓ ஆர்ஐ தாண்டி டிடி வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுவார். ஒரு சில சர்டிஃபிகேட், அதாவது லீகல் ஹையர் சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா ஆர்ஐலேருந்து டேரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் போகும், எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து தாசில்தார் வந்து அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரரி கிராக்கர் லைசன்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆர்டிஓ லெவலுக்கு போய் டிஆர்ஓ வந்து அப்ரூவிங் அத்தாரிட்டியாக இருப்பார். ஸோ இப்போது இதெல்லாம் அப்ரூவ் ஆகி நமக்கு கிடச்சிருச்சு. அப்போது இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம வழி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ அப்ரூவிங் அத்தாரிட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா டிடி, அதாவது இந்த கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இன்கம் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா டிடி டெப்டி தாசில்தார் வந்து அப்ரூவ் பண்ணுவார். அவருக்கே அந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து தெரியாமல் ஒரு சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுறாரு, இல்லை ஏதாவது கரெக்ஷன் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து கேன்சல் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் தாசில்தாருக்கு தான் இருக்குது. அதாவது டிடி அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட், டெப்டி தாசில்தார் அப்ரூவ் பண்ண சர்டிஃபிகேட்டு அதை கேன்சல் பண்ணுற இது
பவர் யாருக்கு இருக்குன்னா தாசில்தாருக்கு தான் இருக்குது. இதே இந்த லீ எக்ஸாம்பிளுக்கு லீகல் ஹெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சால்வன்சி ஸ்மால் மார்ஜினல் சர்டிஃபிகேட்லாம் யார் அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா தாசில்தார் அப்ரூவ் பண்ணுவார். இப்போ தாசில்தார் அப்ரூவ் பண்ணிட்டாரு, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேன்சல் பண்ணுற பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்குன்னா ஆர்டிஓக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஓ ஏதாவது வந்து எஸ்டி சர்டிஃபிகேட் எக்ஸாம்பிளுக்கு பண்ணியிருக்காரு அதில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கேன்சல் பண்ணுறது பவர்ஸ் வந்து டிஆர்ஓக்கு தான் போகும், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து அப்ரூவிங் அத்தாரிட்டி ப்ளஸ் கேன்சலேஷன் அத்தாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அப்ரூவிங் அத்தாரிட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணணும்னு பவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதே கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா அதை யார் அப்ரூவ் பண்ணாங்களோ அவங்க லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து அதை கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிடி டெப்டி தாசில்தார் அப்ரூவ் பண்ணினதை தாசில்தார் தான் கேன்சல் பண்ண முடியும், தாசில்தார் அப்ரூவ் பண்ணினதை ஆர்டிஓ கேன்சல் பண்ண முடியும், ஆர்டிஓ அப்ரூவ் பண்ணினதை டிஆர்ஓ கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேனுவல் ஆன்லைன் ரெண்டுக்குமே வந்து இதுதான் ப்ரொசீஜர். அதாவது மேனுவலில் வழங்கிட்டு இருந்த காலத்துலேயுமே இந்த ப்ரொசீஜர் தான், ஆன்லைனில் வழங்கிட்டு இருக்கிற காலத்துலேயும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது இந்த காலகட்டத்தில் இப்போ ஆன்லைன் ஆன்லைன் எல்லாமே வந்தாச்சு, இப்போ ஆன்லைனில் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணியாச்சு, இப்போ வந்து அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பவர்ஸ் யார்கிட்ருக்குன்னா தாசில்தார்ட்டு இருக்குது. அப்போ நீங்கள் தாசில்தார்ட்ட நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்து இந்த மாதிரி இந்த காரணங்கள்னால நான் வந்து பெயர் திருத்தம் பண்ணியிருக்கேன் இல்லை பெயர் மாற்றம் பண்ணியிருக்கேன், அதை வந்து எனக்கு மாற்றி கொடுக்குறதுக்காக சர்டிஃபிகேட் மாற்றுறதுக்காக எனக்கு ஆல்ரெடி இருக்கிற சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணி கொடுங்க, அந்த சர்டிஃபிகேட் நம்பரையும் எழுதி நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி தாசில்தார் வந்து ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க. இந்த சான்றிதழ் மனுதாரரின் கோரிக்கையின் அடிப்படையில் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீடிங்ஸ் போடுவாங்க. அந்த ப்ரொசீடிங்ஸ் போட்டால் தான் உங்கள் சான்றிதழ் வந்து ரத்து செய்யப்படும். அதாவது மேனுவலாக உங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி போட்டு கொடுப்பாங்க, ஆனால் அந்த ஆர்டர் காப்பி வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணினீங்கன்னு சொன்னால் திருப்பி இந்த சர்வீஸ் ஆல்ரெடி அவைல்டு அப்படின் வரும், அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் தான் வரும். இது என்ன பண்ணணும்னு சொன்னால் இதை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அதாவது நம்ம ஆன்லைனில் தான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம், அதே மாதிரி ஆன்லைனில் தான் அந்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணினா தான் நீங்கள் திருப்பியும் வந்து சர்டிஃபிகேட்டை ரீஅப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நான் ஆன்லைனில் எப்படி அதை கேன்சல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் அதாவது நம்ம ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுலேருந்து அப்ரூவ் ஆகி டவுன்லோட் ஆகிற வரைக்கும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அந்த சர்வீஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜே தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏஜே தான் வந்து அந்த சர்வீஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சிட்டிசனாக இருக்கட்டும், விஏஓ, ஆர்ஐ, டிடி, ஹெச்குடிடி, தசல், அந்த அதை யார் பயன்படுத்தினாலும் அந்த ஆன்லைன் சர்வீஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏஜே தான் கொடுக்குறாங்க. ஸோ டிஎன்ஏஜே அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்கே வச்சுருக்கோம்னா டேட்டா பேஸ் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் போய் இதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டேட்டா பேஸில் போய் இந்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணினா மட்டும்தான் நீங்கள் திருப்பியும் ஒரு சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஆன்லைன் ப்ரொசீஜர். ஆன்லைனில் கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வரைக்கும் கொடுக்கல. இப்போ நான் நடைமுறை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேலும் ஆன்லைனில் உங்களுக்கு நான் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான தகவல் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ மேனுவலாக நீங்கள் வாங்கின ப்ரொசீடிங்ஸை நான் எப்படி ஆன்லைனில் நீங்கள் கேன்சல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வெப்சைட்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க, கட்டணமில்லா தொலைபேசி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த தகவலை நீங்கள் சொல்லணும். அதாவது 1800-425-1333 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை சொல்லணும். இன்கேஸ் அவங்க ஆர்டர் காப்பி அந்த ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் மெயில் செய்யணும். அதாவது tnesevaihelpdesk@tn.gov.in இந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் அந்த ஆர்டர் காப்பியை நீங்களாவோ இல்லை பக்கத்தில் இருக்கிற அந்த எங்கே விண்ணப்பிச்சிங்களோ அந்த சேவை மையங்கள் மூலியமாகவோ இந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னு சொன்னால் மேபி அவங்க 1 or 2 days வந்து இந்த சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அவங்களுக்கு கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் எப்படி கேன்சல் பண்ணுறதுக்கான வழிமுறை. நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாலும் நீங்கள் மேனுவலாக ஒரு லெட்டருக்கு எழுதி கொடுத்து அதை ரத்து பண்ணி அந்த ஆர்டர் காப்பி வாங்கி டிஎன்ஏஜேக்கு நீங்கள் தெரியப்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணினது வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகும். இதுக்கு ஆன்லைன்லேயே வசதிகள் இன்னும் வரலை, வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். அதே போல் டிஎன்ஏஜேவோட அவங்களோட வெப்சைட்டு அந்த இமெயில் ஐடி இருக்குது, அதுவும் கூட நீங்கள் சிசி வச்சு அனுப்பலாம். tnege@tn.gov.in என்ற இணையதளத்துக்கு மின்னஞ்சலுக்கு நீங்கள் அந்த காப்பியை முன்ன சென்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அதை பேஸ் பண்ணி அவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் இப்போதைக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு வழிவகை இருக்குது, வேறு எந்த வகையிலையுமே இல்லை.
ஸோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டிஎன்இஜியவே காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎன்இஜிஏ வெப்சைட் இருக்குது, tnejovi.in எந்த வெப்சைட்டில் அவங்களுக்கான அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் இருக்குது. ஸோ அந்த அந்த ஆஃபீஸே காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த அட்ரஸும் இருக்குது, நீங்கள் தபாலதான் அனுப்புறதுனாலும் நீங்கள் இதுக்கு அனுப்பலாம். இப்படி தான் நீங்கள் ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட் இப்படி தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும், புரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எப்படி எடிட் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற மேலும் புதிய தகவல், அதாவது கேன் நம்பர்லேயே எப்படி எடிட் பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.